ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்க வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் குரூப் 4 தரத்தில் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. இளநிலை உதவியாளர், உதவி மின் பணியாளர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்க டெம்பிளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் 8th தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 10th டிகிரி, டிப்ளமோ, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேகன்சிஸ் வந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சிஸ் வரும்போது நாங்கள் உங்களுக்கு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் சுவாமிமலை அங்கேருந்து வந்திருக்க வேகன்சிஸ் தான். போஸ்டிங்ஸ் இளநிலை உதவியாளரில் 2, உதவி மின்பணியாளரில் 1, உதவி பரிச்சாரகரில் 2, ஸ்தானிகமில் 1 போஸ்டிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு போஸ்டிங் இளநிலை உதவியாளரில் சேலரி வந்து 18,500 ரூபாலேருந்து 58,600 ரூபா வரைக்கும் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு SSLC கேட்டிருக்காங்க. உதவி மின் பணியாளரில் சேலரி 16,600 ரூபா ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. கீழே அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உங்கள் நேம், தகப்பனார் பெயர், நிரந்தர முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நம்ம குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் நன்னடத்தை சான்றிதழும் இதுக்கு வாங்கி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனாலே இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகளை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு டைரெக்டாக தான் போஸ்டிங் எடுத்து போட போகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம ஆப்டாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா நம்மளை டைரக்ட் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போய் நம்ம போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்க போஸ்டிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.